எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் சுமலதா. இந்த படத்தில் வந்து நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தை ஸ்டோரி வரும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இந்த படத்தில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இந்த படத்து மூலிமா உங்களுக்கு எல்லோரும் உங்கள் எல்லாருக்கும் நான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண டேரக்டர் முனிசங்கர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இந்த படத்து மூலிமா நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த படம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. டபிள்யூஎம் தயாரித்த கிழக்கே உரித்த காதல் என்ற திரைப்படத்தின் மூலமாக கே முனிசங்கர் ஆகிய நான் இயக்குநராக அறிமுகமாகிறேன். இப்படம் வந்து ஜனவரி 2ஆம் தேதி வெளிவருது. இப்படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் முழுக்க முழுக்க வந்து ஒரு கிராமத்து சூழலில் எடுக்கப்பட்ட படம். கமர்ஷியல் காமெடி தான் படம் முழுக்க முழுக்க. தேட்டர் 2 மணி நேரம் உள்ளே போய் வெளில வரதுக்கு அவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக படம் இது. எல்லோரும் இப்போ வந்து இந்த படத்தை பார்த்திங்கன்னா 5 சாங் இருக்குது, 2 ஃபைட் இருக்குது. 5 சாங்கும் வந்து மனதை வரடக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் வந்து பெரியவர் வந்து மன கேட்கக்கூடிய பாடல்கள். 5 பாட்டுமே 5 பாட்டை வந்து இசையமைப்பாளர் சி ரவிகள் இசையமைச்சிருக்காரு. சண்டை பயிற்சி வந்து பம்மல் ரவி. ஒரு கிராமத்தை எப்படி ஒரு சண்டை வந்தால் எப்படி சண்டை போடுறாங்க, அது மாதிரி பம்மல் ரவி வந்து அருமையாக அந்த சண்டையை கொடுத்துருக்காரு. படம் முழுக்க முழுக்க கடலூர் சிதம்பரம் சென்னையில் எடுக்கப்பட்ட படம். இது ஜனவரி 2 முதல் திரையிடப்படுறாங்க. இப்படத்தை வந்து குபேரன் மூவி ஆர் செந்தில்குமார் பிடெக் அவர் படத்தை பார்த்துக்கிட்டு தமிழ்நாடு முழுது ஓன் ரிலீஸ் பண்ணுறாரு. படத்தை குடும்பத்தோடு பார்க்கணும். நன்றி, வணக்கம். கிழக்கே உதித்த காதல் திரைப்படத்துறை இசையமைப்பாளர் சி ஆர் ரவிகரன் இந்த படத்தை கே முனிசங்கர் அவர்களை இயக்கியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு காதல் கதை. ஒரு அழகே இல்லாத ஒரு அழுக்கான ஒரு வாலிபனை வந்து 2 பெண்கள் காதலிக்கிறாங்க. அது கடைசியில் முடிவாக யார் கூட சேர்றாரு இல்லையான்றத வந்து கதை. நல்ல அருமையான ஒரு கதை. 5 பாடல்கள் 5 பாடல்கள் வந்து 3 பாடல் வந்து குத்துப்பாட்டு, 2 பாட்டு வந்து மெலோடி சாங். இதில் டைரக்டர் வந்து கிளைமேக்ஸ் சாங் வந்து ராஜா சார் மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்காக அந்த பாடம் நானே பாடியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து ஆர்பி சிவா டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜெயமுருசு பாடல் வரிகள் எழுதியிருக்காரு. ஸ்டன்ட் மாஸ்டர் வந்து பம்மல் ரவி மாஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து குபேரன் மூவிஸ் திரு செந்தில்குமார் அவர்கள் பார்த்துட்டு தான் வெளியேறதா சொல்லி தமிழகம் எங்கும் வர ஜனவரி 2ஆம் தேதி அன்றைக்கி வந்து உள்ள பண்ணுறாங்க. இந்த படத்தை அன்றைக்கி கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். உங்களுடைய அமோகமான ஆதரவும் வரவேற்பும் எங்களுக்கு தரணும்னு கேட்டுக்கிறோம். 2015ஆம் ஆண்டு எல்லாருக்கும் ரொம்ப அமோகமாக இருக்க வாழ்த்துக்களையும் ஆண்டவனையும் பிரார்த்திக்கிறேன். நீங்களே எங்களுக்கு அமோகமான வரவேற்பு கொடுத்து கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கிழக்கே உதித்த காதல் படத்தில் நான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கேன். எங்கள் படத்தோட டைரக்டர் சார் வந்து கே முனிசங்கர். அவர் தான் இந்த படத்தில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான கதை, நல்ல சூப்பர் ஸ்டோரி. இந்த படத்தில் வந்து அதாவது நான் சொல்கிற அளவு இல்லை, நல்லா எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டாக்டர் முனிசங்கர் சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் லிஷா. அண்ட் இந்த படத்தில் வந்து ஜனனின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப்லேருந்து என்னோடய கேரக்டர் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஒரு ஹீரோவை போய் லவ் பண்ணி துரத்தி லவ் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் என் கேரக்டர் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கோம், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் எனக்கு ஒரு சாங் இருக்குது, சாங் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் போய் படம் பாருங்கள், படம் தியேட்டரில் போய் பாருங்கள். படம் நல்லா வந்திருக்கு.